சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதய. ராகுகால நேரத்தில் கோவிலுக்கு போய் எல்லாரும் வழக்கு போடலாமா சார்? ராகு காலத்தில் வந்து கோயிலுக்கு போகிறது நன்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது. மற்ற நேரங்களை விட ராகு காலத்தில் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறது அல்லது எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றுறது, அதை லெமன் விளக்கு ஏற்றி வைக்கிறது, இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் வந்து எதிர்ப்புகள் அதிகமாக உள்ளவங்களுக்கு, வசதி உள்ளவங்க எதிர்ப்புகளை முறியடிக்கிறதுக்கு வேறு வகையான ஆயுதங்களையோ வேறு வகையான முயற்சிகளையோ கையில் எடுத்துக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க, உலகத்தில் எந்த ஆதரவுமே இல்லாதவங்க, அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லைன்னு அனாதியாக நிற்கிற ஒவ்வொரு மனிதனும் எதிர்ப்புகள் வரும்பொழுது உங்களுடைய தகுதிக்கு மீறிய எதிர்ப்புகள் வந்தது அப்படின்னா அந்த எதிர்ப்புகளை முறியடிக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளோ அல்லது வேறு வகையான ஆள் பலமோ அதிகார பலமோ இல்லாதவங்க ஆன்மீகத்தை மட்டுமே முழுமையாக நம்பலாம். அப்படி நம்பக்கூடிய ஆன்மீகத்துக்கு எதிரிக்காக பிரார்த்தனை பண்ணுறது, அதாவது எதிரி வந்து உங்களுக்கு வேறு வகையான பாதிப்பு ஏற்படணும்னு வேண்டியதில்லை, எதிரி மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் எள்ளளவும் உங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு காலத்தில் வந்து லெமன் விளக்கு ஏற்றி ஆங்கார தெய்வமாக இருக்கக்கூடியது, அமைதியான தெய்வம் அப்படிங்கிறத விட ஆங்காரமான தெய்வமாக இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில், வனபத்திர காளியம்மன் கோயில், மாசாணியம்மன் கோயில், துர்க்கையம்மன் கோயில், இந்த மாதிரியான அம்மன் கோயிலில் ராகு காலத்தில் லெமன் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறது எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஏதுவான பிரார்த்தனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நவ கிரகங்களின் அனுகிரகமும் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்க பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9994431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118, இமெயில் srjgem@gmail.com, வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.